அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நான் உங்களுக்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்ல போறேன். ஒரு நாள் அல்லாஹ் பூமியிடம் வந்து சொன்னான், உன்னிலிருந்து நான் மனிதர்களை படைப்பேன், அதில் நன்மை செய்பவர்களை சொர்க்கத்தில் போடுவேன், தீமை செய்பவர்களை நரகத்தில் போடுவேன் என்று கூறிய போது பூமி சொன்னது, நீ முதலே நன்மை செய்பவர்களை சொர்க்கத்தில் போடுவேன் என்றதை கேட்டவிடன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, ஆனால் நீ தீமை செய்பவர்களை நரகத்தில் போடுவேன் என்றாயே, உன்னின் நரக வேதனை மிகவும் கொடுமையானதல்லவா என்று கூறியது பூமி. அதற்கு பிறகு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து ஒரு பிடி மண்ணை பூமியிலிருந்து எடுத்து வரும்படி கட்டளையிட்டார். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமியிடம் சென்று ஒரு பிடி மண்ணை எடுக்க போகும்போது பூமி ஜிப்ரீலே மண்ணை எடுக்காதீர்கள் என்று அழுதது. அதை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்விடம் வந்து என்னால் முடியவில்லை என்று கூறிவிட்டார். அதற்கு பிறகு மிகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து ஒரு பிடி மண்ணை பூமியிலிருந்து எடுத்து வரும்படி கட்டளையிட்டார். அப்போது மிகாயில் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு பிடி மண்ணை எடுக்க போகும்போது அதே போல் அழுதது. அதை பார்த்து மிகாயில் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்விடம் வந்து என்னால் முடியவில்லை அல்லாஹ் என்று கூறிவிட்டு போய்விட்டார். மூணாவதாக இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து ஒரு பிடி மண்ணை எடுத்து வரும்படி கட்டளையிட்டார் அல்லாஹ். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிடி மண்ணை எடுக்க போகும்போது அதே போல் கதறி கதறி அழுதது. நாலாவதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அழைத்து மண்ணை எடுத்து வரும்படி கட்டளையிட்டார். அப்போது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு பிடி மண்ணை எடுக்க போகும்போது பூமி அதே போல் கதறி கதறி அழுதது. அதை பார்த்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், அல்லாஹ்வின் கட்டளைக்கு எதிராக செயல்படாதே, வானவர்களின் சாபத்திற்கு ஆளாவாய், நீ எப்படி அடம் பிடித்து என்றால் உன்னை படைக்கும் மனிதர்கள் எப்படி இருப்பார் என்று கூறிவிட்டு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிடி மண்ணை எடுத்து அல்லாஹ்விடம் கொடுத்தார். அப்போது அல்லாஹ் கேட்டான், உங்கள் யாராலையும் முடியாதது, உங்களால் மட்டும் எப்படி செய்ய முடிந்தது, உங்களிடம் பூமி அணுகவில்லையா என்று கேட்கும்போது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், என்னிடமும் அழுதது, ஆனால் உங்களின் கட்டளை விட பெரிதாக எனக்கு எதுவும் தெரியவில்லை என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறினார், அப்போது நீங்களே மனிதர்களின் உயிரை எடுப்பவர்களாக இருங்கள் என்று கூறின போது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், அல்லாஹ்வே, அப்ப மக்கள் என்னை சபிக்க மாட்டார்களா, பழிக்க மாட்டார்களா என்று கூறினார் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அப்போது அல்லாஹ் கூறினார், நீங்கள் தான் மனிதர்களின் உயிரை எடுப்பேன் என்று காட்டிக்கொள்ள மாட்டேன், பல விபத்துகளை கொண்டும் பல நோய்களை பரப்பியும் மனிதர்களின் உயிரை எடுப்பேன் என்று கூறினார் அல்லாஹ். அதனால் தான் நம்ம இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை மலக்குல் மௌத் என்று அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.